மியூக்கஸ்லெஸ் டயட் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இப்போது டவுட் வரலாம், மியூக்கஸ்லெஸ் டயட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், ஆனால் அதை பற்றி நான் அவ்வளோ கிளியராக பேசலை. ஏன்னா ஏன் எப்படின்றத சொன்னோன்னா இது சரியாகுமா அது சரியாகுமா அப்படி அப்படின்னு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும், அதை பற்றி வீடியோஸ் அதிலேயே டைம் போயிடும், அது என்னன்றது எப்படி ஃபாலோ பண்ணுன்றது சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு அதை எல்லாத்தையும் போட்டுட்டேன். அந்த டயட்டை என்ன எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்றதுக்கெலாம் வீடியோஸ் இருக்குது, கீழே போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. நானே அந்த டயட்டில் இருந்தேன், ஒரு 5 மாதம் செம்மையான டயட். மியூக்கஸ்லெஸ் டயட் ஃபாலோ பண்ணால் வெயிட்டு குறையும், ஸ்கின் எல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா மூச்சு விட முடியும், எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏராளமாக இருக்குது. ஒரு 10-20 வருஷம் வயசே குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மியூக்கஸ்லெஸ் டயட் எப்படி வேலை செய்யுது? ஸோ மியூக்கஸ்லெஸ் டயட்ன்றதை இயற்கை உணவு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இயற்கை உணவு அப்படின்னா இப்போ பொதுவாக எல்லோரும் புரிஞ்சுக்கிறது சைவம், சைவம்னு சொல்ல முடியாது, காய்கறிகள் பழங்கள். ஸோ இதெல்லாம் இயற்கை உணவு, சமைக்காத உணவு, அந்த மாதிரியான ஒரு இதில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இயற்கை உணவுன்றது ஆனால் எல்லாமே தான், அசைவம், காய்கறி, பழங்கள் எல்லாமே இயற்கை நம்ம கொடுத்தது தான், இதெல்லாமே இயற்கை உணவு தான். ஸோ இப்போது இந்த காய்கறிகள் பழங்கள், ஸோ இதுங்களை சாப்பிடும்போது எப்படி உடம்புல அவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடைக்குது? ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்தை பார்ப்போமே, ஏதோ ஒரு சூஃபி கதைன்னு நினைக்கிற ஒன்று இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சீடன் வந்து ஏதோ குருவிட்ட கேட்பாருன்னு நினைக்கிறேன், கடவுளை காட்டுங்க அப்படின்னு ஏதோ சம்திங் ஏதோ கேட்பாரு. அதுக்கு வந்துட்டு குரு இப்படி எது இப்படி பாயிண்ட் பண்ணுவார், அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, இல்லையே கடவுள் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன ரீசனா, அவ பார்த்தா அந்த பையன் அங்கே பாயிண்ட் பண்ணுற டைரெக்ஷனை பார்க்க மாட்டான், இப்படி அந்த அவரோட விரலை பார்த்துட்டு கடவுள் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இப்போ என்னன்னா, நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த காய்கள் பழங்கள் இதுங்களை சாப்பிடும்போது எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ராடினரி, ஒரு மிகப்பெரிய அற்புதம், இதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இப்போது என்னென்னா, அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்ற ரீசனை புரிஞ்சுக்காம காய்கறிகள் பழங்களால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிறோம். அதை மட்டும் புரிஞ்சுட்டு அதை தாண்டி என்ன இருக்குது, அந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்காம, அதை எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்காம, காய்கறிகள் பழங்கள் நல்லது மீதெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிறையா பேர் நின்றுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுன்றது ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்க முடியாது, அது ரொம்ப ஒரு புரிதல் குறைபாடான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த காய்கறிகள் பழங்கள் இதுங்க எப்படி உடம்புல நல்லா வேலை செய்யுது? கண்டிப்பாக காய்கறிகள் பழங்கள் ரொம்ப நல்ல விஷயம்தான். இதில் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி மியூக்கஸ்லெஸ் டயட் வேலை செய்யுது. நம்ம சேனலில் முன்னாடி நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், மியூக்கஸ்லெஸ் டயட் மட்டும் கிடையாது, எல்லா டயட்டுமே வேலை செய்யும். எப்போன்னா நீங்கள் இந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும், இந்த ரிஃபைன்ட் கார்ப், ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்ட் ஆயில், ப்ராசஸ் ஃபுட், கெமிக்கல்ஸு, சப்ளிமெண்ட்ஸு, இந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம இப்போ எடுத்துருக்கக்கூடிய செஞ்சுருக்க எல்லா விஷயத்தையும் கட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டயட் சூப்பராக மாறும். அதுக்கப்புறம் அந்த டயட்டை உங்களுக்கு வேணுன்ற தேவையான விஷயங்களை ஆட் பண்ணிக்கணும், அசைவம் அதிகமாக வேணுமா, சைவம் கம்மியாக வேணுமா, அந்த மாதிரி. ஸோ இப்போது மியூக்கஸ்லெஸ் டயட் சூப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம், எந்த ஜங்க் ஃபுட்டும் கிடையாது, எல்லாமே நேச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் சாப்பிட்றோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பயம் என்னென்னா, அசைவம்லாம் உடம்புக்கு தேவை, அசைவம் இல்லாமல் எப்படி இதை எடுக்க முடியும், இல்லை அசைவம் கூட இல்லை, ரைஸுன்றது ரொம்ப அடிப்படை, ரைஸ் கூடலாம் எப்படி காய்கறி பழங்களை மட்டுமே வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவாங்க. நிறைய பேருக்கு இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்ன்றது ஏதோ இல்லை ஒரு அது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அப்படி பார்க்குறது, ஏதோ ஒரு சித்தர்கள், சாமியார்கள், இல்லை கடவுளுக்கு போக ட்ரை பண்ணுறவங்க அந்த மாதிரி ஏதோ ரொம்ப ஒரு ஆன்மீகம் மாதிரி அந்த பக்கமாக தள்ளிடுறது. இன்னொரு சில பேர் என்னன்னா, இது ஏதோ ஒரு சீக்கு வந்தவங்க அந்த மாதிரி, உடம்பு சரியில்லாதவர்களுக்கு அந்த மாதிரி, ஒரு சில பேர் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு இதுவாக பார்க்குறது என்னன்னு புரிஞ்சுக்காம. ஸோ அப்படி ரொம்ப அந்நியமாக வச்சே பார்க்கறது. முக்கியமான காரணம், ரியல் நம்ம டெய்லி லைஃப்பில் சாப்பிடக்கூடிய நிறையா விஷயங்கள் இதில் கட் ஆகிறது. ஸோ நான்வெஜ் மட்டும் இல்லை, அரிசி பருப்பு கூட சாப்பிட்றது கிடையாது, வெறுமனே காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட்றோம். ஸோ இது சரியா அப்படின்னா, ஆக்சுவலி இப்படி சாப்பிட்றதுனால தான் ரிசல்ட் ரொம்ப பயங்கரமாக கிடைக்கும். கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இந்த காய்கறிகள் பழங்களை மட்டும்தான் சாப்பிட்றோம். ஸோ காய்கறிகள் பழங்களை மட்டுமே நம்ம சாப்பிட்றதுனால தான் வெயிட் எக்ஸ்ட்ராடினரியாக குறையுது.
கார்னிவோர் டயட்டை விட மியூக்கஸ்லஸ் டயட்டில் எக்ஸ்ட்ராடினரியாக குறையும். எல்லா டயட்டோடவும் நீங்கள் பேலியோவாக எடுங்க, கீட்டோவாக இருங்க, இல்லை என்னென்ன மாதிரியான டயட்ஸ் இருக்கும் எல்லாத்த விட எக்ஸ்ட்ராடினரியாக வெயிட் குறையும். ஒன்ஸ் அகெயின், வெயிட் குறையினா அந்த டயட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். மேபி இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துட்டு யாரும் அந்த டயட் ட்ரை பண்ணிடுறீங்க, நான் எப்படி பண்ணணுன்றதுக்கு கீழே வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உணவை பற்றியெல்லாம் புரிதல் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரோட ஆலோசனைகளை தான் பண்ணணும், சும்மா எல்லாரெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது என்னென்னா, நம்ம இந்த வெறுமனே இந்த காய்கறிகள் பழங்கள் இதுங்களை மட்டுமே சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புக்கு வேலை ரொம்ப ரொம்ப கம்மி. அர்னால்ட் எரெட் கூட சொல்லியிருப்போம் ஒரு மோனோ ஃப்ரூட் டயட் அப்படின்ற மாதிரியெல்லாம். ஸோ என்னென்னா உடம்புல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கொடுக்குறோம். அப்படி நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா நிறைய உடம்பு வேலை செய்யும். ஏன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இல்லை, ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது அப்படிங்கும்போது அது சம்மந்தமான என்சைமை உடம்பு ஈஸியாக கிரியேட் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணி எனர்ஜியாக எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க என்ன நடக்குதுன்னா இது வந்து ரொம்ப லெஸ் கேலரி காய்கறிகள் பழங்கள். ஸோ லெஸ் கேலரிஸுங்கும் போது எக்ஸ்ட்ரா நிறையா வெயிட்டு குறையும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் கார்ப், எக்கச்சக்கமான ஃபைபர்ஸ் இருக்குது, விட்டமின்ஸு, மினரல்ஸு இதெல்லாம் இருக்குது இந்த காய்கறிகள் பழங்களில். ஸோ இதுங்கெல்லாம் மெதுவாக தான் டைஜஸ்ட் ஆகும், உடம்புக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது, இதுங்களை டைஜஸ்ட் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ இதை கொஞ்சம் ஈஸியாகவே டைஜஸ்ட் பண்ணிடும். ஒரு சில பேருக்கு ஏதாவது நார்மல் டைமில் இந்த காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட முடியாது பச்சையாக, ஏன்னா மற்ற சமைச்ச உணவையே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் என்னன்றதை நான் இந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன் முன்னாடி. ஸோ அதை பற்றி நான் திரும்ப சொன்னேன்னா இங்கே டைம் பெருசாக ரொம்ப போயிட்டுருக்கோம், அதனால் நான் அதை பற்றி இங்கே பேசலை. ஸோ நம்ம இந்த மாதிரி இந்த காய்கறிகள் பழங்களை மட்டுமே சாப்பிட்றதுனால உங்களுக்கு கேலரிஸ் ரொம்ப கம்மி. ஸோ சீக்கிரமாகவும் அதை டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது நேச்சுரலான சோர்சஸ் தான், இதில் எதுவும் ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக வெயிட்டு குறையும். ஸோ இங்கே வெயிட்டு குறையுது அப்படின்றது விஷயம் இல்லை, சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் குறையுதுன்றதான் எனக்கு நான் இதில் பார்த்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா வெயிட்டு குறையும் அதுதான், ஆனால் அந்த வெயிட்டு குறையுதுன்றத விட எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி, ஒரு விரதம் இருக்கிற மாதிரி தான். சாப்பிடாம இருந்தால் என்ன நடக்குமோ அந்த விஷயங்கள் தான், நம்ம சாப்பிடாம இருந்தாலே எக்கச்சக்கமான வியாதிகளை குணப்படுத்திடலாம், அல்மோஸ்ட் ஆல் த டிசீசஸ். இது லிட்ரலாக புரிஞ்சுக்குவேன்னா அல்மோஸ்ட் எக்கச்சக்கமான விஷயங்களை விரதம் இருந்தாலே நம்மளால் சரி பண்ணிட முடியும் உடம்புல. ஆனால் எல்லாராலையெல்லாம் விரதம் இருக்க முடியாது, அதாவது எதுவுமே சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. ஸோ அதுக்கு இந்த காய்கறிகள் பழங்கள், ஸோ இதுங்களை போடும்போது உடம்பு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணுது, ஆனால் நிறைய எனர்ஜி கிடைக்குது. இந்த எனர்ஜியை உடம்பு ஃபுல்லாக அனுப்பி உடம்பு வேறு லெவலில் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும், உடம்பு இருக்கக்கூடிய குப்பை கழிவு எல்லாத்தையும் வெளியே அனுப்பும். இது வந்து மேபி இது ஒரு போகஸ் மாதிரி தோணுதுன்னா சரி இது வந்து கீட்டோசஸ் அப்படி வச்சுக்கலாம், இப்படி சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சயின்டிஃபிக்காக தோணும். சரி இப்போ கீட்டோசஸ்க்குள்ளே போகிறோம், ரொம்ப கம்மியான இதில் தான் இருக்கும். நம்ம பாருங்களேன் வீடியோஸ்லாம் பாருங்கள், ஒரு நாலஞ்சு சப்போட்டா பழம், ஒரு கால் மூடி தேங்காய் அதெல்லாம் சாப்பிட்டு கூட நான் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன். இதெல்லாம் என்னது ஒரு 500-1000 கேலரி கூட இருக்காது, ஆனால் செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தேன். எப்படி இதெல்லாம் நடக்குது, எப்படி இதெல்லாம் பாசிபிள்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது உடம்பு ஃபேட் பர்னிங் மோடுக்குள்ளே போயிடும். ஸோ இது வந்து கீட்டோசிஸ். கீட்டோசிஸ்ன்றது என்னென்னா உடம்பு வந்து தன்னோட கொழுப்பை எனர்ஜியாக பயன்படுத்திக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி நடக்கும்போது ஆல்ரெடி நம்ம உடம்புல ஸ்டோர்டு ஃபேட் எல்லாம் நிறையா இருக்கும், ஸோ அந்த கொழுப்பை அது எனர்ஜியாக மாற்றிக்க ஆரம்பிக்கும். அப்போ உடம்புல எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள்லாம் நடக்கும், செம்மையான எனர்ஜி இருக்கும், மென்டல் கிளாரிட்டி இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அது நான் நிறைய பேசியிருக்கேன், பாருங்கள் அந்த வீடியோஸில். ஸோ இப்படி நம்ம இருக்கும்போது இந்த அதாவது இந்த கீட்டோசிஸ் இதில் இருக்கும்போது வேறு லெவலில் உடம்புக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கீட்டோசிஸ் அப்படின்றது மட்டும் இல்லை, எங்கே போயிட்டு இருந்தேன், ஹலோ டார்க்னஸ் மை ஓல்ட் ஃப்ரெண்ட், ஐவ் கம் டு டாக் வித் யூ அகைன். கூட இப்போ இந்த கீட்டோசிஸ்ன்றது மட்டும் இல்லை, கூட நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உடம்புன்றது எப்பயுமே நம்மளை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு, நம்மளை பக்காவாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடம்புக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான நாலேஜ் இருக்கு,
அது என்னன்னா, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை கியூர் பண்ணும் அப்படின்றதுல உடம்பு எப்பயுமே வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் உடம்பு அதை வேலை செய்யும், நம்மளை சரி பண்ணி நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்க. ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா, கண்டதையும் போட்டு உள்ள இது பண்ணி உடம்ப குத்து குத்து குத்துன்னு குத்தி அதை அடிச்சு துவம்சம் பண்ணிடுறோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம கரெக்டான உணவை கொடுக்கும்போது உடம்பு செம்ம எனர்ஜெட்டிக்காக வேலை செய்யும். உடம்பு எப்பயுமே ஹெல்த்துக்காக தான் வேலை செய்யும், தன்னை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு நமக்காக தான் அது வேலை செய்யுது. ஸோ இந்த ரெஸ்ட்டை கொடுக்கும்போது கம்மியான உணவு தான் கொடுக்குறோம், அது கரெக்டான உணவாக கொடுக்குறோம். ஸோ கீட்டோசிஸ்குள்ளே போயிட்டு உடம்பு தன்னை ஆட்டோமேட்டிக்காக ரிஜூவினேட் பண்ணிக்கும், சூப்பராக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக கிடைக்கும். முக்கால்வாசி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்பு தேவையில்லாத வெயிட்டை குறைச்சாலே ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைச்சிரும். ஆனால் அது ஆரோக்கியமான வகையில் இருக்கணும். இயற்கை என்ன கொடுத்துச்சோ அதுங்களை சாப்பிட்டு தான் நம்ம உடம்பை குறைக்கணுமே தவிர, கண்ட ஆர்டிஃபிஷியலான விஷயங்களை லோ கேலரின்னு மட்டும் சாப்பிட்டு உடம்பை குறைக்கக்கூடாது. ஸோ இதுதான் விஷயம். இதனால தான் இப்படி தான் மியூக்கஸ்லெஸ் டயட் ஒர்க் ஆகுது. ஸோ பொதுவாக எல்லா டயட்டுமே ஒரு ஃபாஸ்டிங் மிமிக்கிங் டயட் தான். நீங்கள் கீட்டோவோ எடுத்துக்கலாம், இல்லை பேலியோ, அந்த மாதிரி விஷயங்களே பார்த்தாலுமே அங்கே கார்பு ரொம்ப கம்மியாகும். ஸோ கார்பு கம்மியாகும் போது இன்சுலின் கம்மியாகும், அதுவுமே ஒரு வகையான ஃபாஸ்டிங் தான். ஸோ ஃபாஸ்டிங்கிறது நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இன்சுலின் ரொம்ப அதிகமாக ஸ்பைக் ஆகாது. ஸோ இன்சுலின் ரொம்ப அதிகமாக இல்லைன்னா உங்களுக்கு பில்ட் ஆகாது உடம்பு. ஸோ இருக்கக்கூடிய அந்த அது ஒரு அனபாலிக்காக இருக்காது, ஒரு மாதிரி ஒரு கேட்டபாலிசம் அதுக்குள்ளே வந்துடும். ஸோ அதுவே ஒரு வகையான ஃபாஸ்டிங் தான். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபாஸ்டிங் பிடிக்கும் அப்படின்னா, அது ஃபாஸ்டிங் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இல்லை, இல்லை கஷ்டமாகவே இருந்தாலும் அது ஈஸியாக பண்ணணும்னா அதுக்கு மியூக்கஸ்லெஸ் டயட் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டை லைஃப் லாங்காலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபுல்லாக இது மட்டுமே என் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே காய்கறிகள் பழங்களை மட்டுமே லைஃப் லாங்காலாம் சாப்பிடக்கூடாது. மியூக்கஸ்லெஸ், சாரி மைக்கில் ஏதோ பிரச்சனை, எடிட் பண்ணும்போது தான் ஆடியோ நடுவுலையே கட்டாக இருந்தது தெரிஞ்சுது. அது தெரியாமல் நான் பாட்டுக்கு நிறையா பேசிகிட்டு இருந்திருக்கேன், என்னென்ன பேசுனதுன்றதே இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி ஒன்ஸ் அகெயின் திரும்ப சொல்ல வேண்டியது என்னென்னா, மியூக்கஸ்லெஸ் டயட் சூப்பரான டயட், நல்லாவே வேலை செய்யும். ஆனால் அதோடு நின்றக்கூடாது. மியூக்கஸ்லெஸ் டயட்டில் முடிச்சுட்டு உடம்பு நல்லா க்ளீனான அப்புறமா திரும்ப உடம்ப ரீபில்டு பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக அனிமல் ப்ரோட்டீன், அனிமல் ஃபேட் கண்டிப்பாக சாப்பிடணும். இதை பற்றியெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க. மியூக்கஸ்லெஸ் டயட் எக்ஸ்பிளைன்டு அப்படின்ற மாதிரி வீடியோவில் திரும்ப எப்படி ரீபில்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கும் வீடியோஸ் இருக்கும். ஸோ டயட்டை நல்லா புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.